வருவதற்கு முன்னே தடுத்து கொள்ள வேண்டும் என்று அரங்கமகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஓமகதீசாயினம் அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். அன்பர்கள், நல்லவண்டவர்கள், சித்தர்கள் போட்டி தொகுப்போம். அன்பர் நடராஜன் அவர்கள் கீர்த்தி திரக வலையும், அன்பர் கருணாகரன் அவர்கள் வள்ளுவர் இயற்றிய ஊழ் என்ற அதிகாரத்தை படித்தார். அன்பர் மாதவன் அவர்கள் முன்னுரை செய்தார். அன்பர் மாதவன் சொல்வது போல், துன்பம் வருவதற்கு முன்னேற்றி அடுத்து கொள்ள வேண்டும், எந்த துன்பமும் வராது என்று ஞானிகள் ஆசி இருந்தால் எந்த துன்பமும் வராது, எந்த காரியத்தையும் வெற்றி பெறலாம்னு சொன்னார். எந்த காரியத்தையும் வெற்றி பெற வேண்டும் என்றால் நல்வினை இருக்க வேண்டும். நல்வினை இல்லை என்றால், வீடு கட்ட முயற்சித்தாலும் சரி, திருமணம் செய்ய முயற்சித்தாலும் சரி, அல்லது வேறு வியாபாரம் செய்ய முயற்சித்தாலும் சரி, அதுக்கு முன் செய்த நல்வினை இருக்க வேண்டும். கேணி வெட்டினாலும் சரி, அல்லது போர் போட்டாலும் சரி, முன் செய்த நல்வினை இருந்தால் தான் விவசாயமாக இருந்தாலும் சரி, வீடு கட்ட முயற்சித்தாலும் சரி, வீடு கட்ட முடிக்கிறதுக்கும் ஆசி வேண்டும். திருமணம் தடையலாமல் இருப்பதற்கும் ஆசி வேண்டும். வியாபாரம் தடையலாமல் இருப்பதற்கும் ஆசி வேண்டும். முன் செய்த நல்வினை வேண்டும். அன்பர் மாதவன் சொன்னது போல், ஞானிகள் ஆசி இருந்தால் எல்லாம் வெற்றி பெறலாம்னு சொன்னார். ஞானிகள் ஆசி இருந்தால்தான். ஆக இதுக்கு நல்வினை போட்டு தான் இரண்டு வகை உண்டு. வினையில் நல்வினை, தீவினை என்று. இந்த அதிகாரமும் ஊழ். ஊழ் என்றால் முன் செய்த வினை. அவன் பிராபத்த அவ்வளவுதான் என்று சொல்வார்கள். அவன் கொடுத்து வச்சது அவ்வளோதான். அவன் லவி அவ்வளவுதான். அவன் விதி முடிஞ்சு போச்சு. விதி அப்படி தான் இருக்கின்றார். விதி என்பது நிர்ணயிக்கப்பட்டது. அவரவருடைய வினைக்கு ஏற்ற மாதிரி நிர்ணயிக்கப்படும். ஒரு சில காரியங்கள் அது வெற்றிகரமாக முடிக்கலாம். ஒரு சிலர் வெற்றிகரமாக முடிப்பார்கள். சிலர் எடுத்து கொண்ட காரியம் தடைபட்டு போகும். எத்தனை பேர் வீடு கட்ட முயற்சிக்கிறார்கள், வீடு கட்டாததுக்கு முன் கட்டி அறகுறை இருக்கும் போதே விற்று விடுவார்கள். அது வீடு கட்டி முடிந்தாலும் அந்த வீட்டை நீடித்திருக்க முடியாது, கடன் சுமை இருக்கும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.